காயத்ரி கூட சேர்ந்த ஆரோக்கும் பொய் சரளமாக வருதுங்க. காய்கிட்ட கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கூட அவங்க சரியாக சொல்லலை. பழைய கண்டஸ்டன்ஸ் எல்லாமே மிக பொய்யாக தாங்க இருக்காங்க. பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே உண்மையாக இருந்தது ஓவியா மட்டும்தாங்க. வையாபுரி கூட பொய் பேச ஆரம்பிச்சிட்டாருங்க. பழைய மெம்பர்ஸ் எல்லாம் புரண்டி தான் பேசுகிறாங்க வையாபுரி உட்பட. இந்த ரைசாவை காயத்ரி எவ்வளோ கேவலமாக கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. இப்போ என்னடானா ஒன்றுமே நடக்காத மாதிரி பேசுகிறாங்க. பிக்பாஸ் கிட்ட என்னை வெளியே அனுப்புங்கன்னு சொன்ன ரைசா, கமல்ஹாசன் எவிக்ஷன் அட்டையை காட்டும் போது ஃபேஸ் அப்படியே மாறிடுச்சிங்க. காயத்ரி ரைசா எல்லாமே ஒஸ்ட்டு கேரக்டர்ஸ் தான். யாரை நாளைக்கு வெளியில் அனுப்பிச்சாலும் மக்கள் சந்தோஷம்தான் படுறாங்க. இந்த வாரம் ரைசா வெளியே போனால் ரொம்ப நல்லது. ஏன்னா அப்போ தான் எங்களால் காயத்ரி காஜல் சண்டையை பார்க்க முடியும். கமல் சார்கிட்ட மன்னிப்பு கேட்க மறுத்த சாரி கேட்க மறுத்த ரைசாவை வெளியில் அனுப்பிடுங்க. அப்படியே ஆரவை நிறைய கேள்வி கேட்டு பேச வைங்க. இதுதான் இன்னைக்கு பிக்பாஸ் ஷோ பார்த்த மக்களின் ஒரே கருத்தாக இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பிக்பாஸ் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாத ரைசாவை வெளியில் அனுப்பிட்டு மொதல் வாரம் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொன்னது, ரெண்டாவது வாரம் கமிட்மெண்ட் ஆனதுன்னு சொன்னது, அடுத்தது எனக்கு 2 மாதத்தில் மேரேஜ்னு சொன்னது, இப்போ எனக்கு மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்கிற அந்த ஆரவையும் காயத்ரியையும் உள்ளுக்குள்ளேயே வச்சு செய்யுங்க. இவங்களை வெளியில் அனுப்பிச்சு ஒரு குறும்படம் போட்டால் கண்டிப்பாக இவங்க இவங்களை தப்பாக உணர மாட்டாங்க. இதுதான் ஓவியம் யாருமே விருப்பப்படுறது. Show them what you got.